இப்போ 2019ல விவேக் சாரோட யாது மூரே யாது மூக்கு படம் கார்டியாக்கு அரஸ்ட்னு அவர் மூணு போது கூட திரும்பி வந்துடுவார்னு முழுசாக நம்பிட்டு தான் இருந்தேன். எனக்கு அவர் வீட்டுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. 2003ல ஒரு கிச்சன் கான்செப்டில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது இங்கே வந்து மார்க்கெட்டிங்காக வந்துருக்கேன். 2004ல வந்து அதுக்கப்புறம் இப்போ தான் அவர் வீட்டுக்கு வரேன். நான் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வருவேன்னு எதிர்பார்க்கவில்லை. ரொம்ப தங்கமான மனுஷன். அவருடைய புண்ணியங்கள்லாம் சேர்ந்து அவரை காப்பாற்றி மீண்டு வந்துடுவார்னு நான் முழுசாக நம்புகிறேன். நன்றி. அதுக்கு எங்கள் அண்ணன் விவேகானந்த காரணம். என்னால் எதுவும் பேச முடியல. ரகுடத்தோடு பேர் வச்சாரு இல்லை. நகைச்சுவை எழுத்தாளர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னு போராடின ஒரே கலைஞர் விவேக் சார். குனிஞ்சு பார்க்கறதுக்கு குரக்குடையில் பார்க்காடான்னு நான் எழுதுன டைலாக்கு ஊர் பூரா பேட்டி எடுக்கும் போது மலேசியா சிங்கப்பூர் எல்லாத்துலேயும் சொல்லி எனக்கு ஒரு பெரிய கௌரவத்தை உண்டாக்குறார். கவுண்டமணி செந்திலுக்கு எழுதின ஒரு ஜாம்பவான், 100வது படம் பாலக்காட்டு மாதவனுக்கு எனக்கு எழுதியிருக்காரு மிஸ்டர் ராஜகோபால் அப்படின்னு பாராட்டினாரு. இனிமேல் நான் யாருக்கு எழுதுவேன் ஐயோ தலைவரே? உங்கள் ஆத்மா சாந்தி அடைத்து நான் மிகவும் நேசித்த கலைஞர் என்று சொல்வதை விட அவர் ஒரு எல்லாரையும் சக மனிதராக மதிக்கக்கூடியவர். நான் மிகவும் மதித்து போற்றக்கூடிய ஒரு சக மனிதர். ஒரு நல்ல மனிதனை இழந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. அவர் கூட சேர்ந்து என்னால் ஒரு படம் கூட நடிக்க முடியல. நான் கிட்டத்தட்ட 60 படம் நடித்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. அவர் கூட ஒரு படம் கூட நடிக்க முடியலன்னு எனக்கு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல என்னுடைய சக மனிதர், நல்ல மனிதர், அவருடைய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் 1 கோடி மரக்கன்றுகளை நடணும் அப்படின்னு அவர் ஒரு டார்கெட் வச்சுருந்தார். அந்த நல்ல மனிதர் இன்றைக்கி அந்த டார்கெட் முடிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டதை நினச்சி நான் ரொம்ப வருத்தமாக இருக்கேன். அவர் விட்டு போன டார்கெட்டை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மிக விரைவில் நாங்கள் முடிப்போம் அப்படின்னு நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அன்னாரது ஆத்மா சாந்தியடை நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.